நிகழ்ச்சியை இப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி தந்ததுக்காக நான் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இதை இசைவு தந்து ஏற்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் துணை புரிந்த துணை முதல்வர் திலீப் குமார் அவர்களுக்கும், என்னை தொடர்பு கொண்டு அழைத்த பேராசிரியர் சத்யராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட முக்கியம், நான் இந்த சந்திப்புக்கு வர்றதுக்கான மிக முக்கிய காரணம் அவர் சொன்ன மாதிரி நேற்று இரவு வந்து அவருக்கு செய்திருந்தது சொன்னார். நேற்று மாலை வந்து என்னை இப்போ நண்பர்கள் எழுத்தாளர்கள் ஒரு மூணு பேர் வந்து சந்தித்தாங்க. இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சின்னச்சாமி கார்த்திகேயன், ரெண்டு பிஹெச்டி பண்ணுற ரிசர்ச் ஸ்காலர்ஸ், முனைவர் ஆய்வுப்படுத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பவர்கள். இவர் எழுத்தாளர் கரீம், கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் கரீம் அவர்கள் வந்து இப்போ இவங்க மூணு பேர் நேற்று மாலை வந்து சந்திச்சு பேசிட்டு இருந்தப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இலக்கிய சந்திப்பு வந்து இது பண்ணலாம், மாணவர்களை சந்திங்க, இலக்கியம் சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஓகேன்னு சொன்னதுனால ரொம்ப அவசரமாக ஒரு மணி நேர இடைவெளியில் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அந்த மூணு பேருக்கும். அவர் சொன்ன மாதிரி ஒரு சன்னில் வந்து திறந்த உடனே ஒரு ஈரக்காற்று வந்து மூஞ்சி அடித்தா எவ்வளோ சுகமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சுகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, எனக்கு இருக்குது. பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதோட இன்னொரு அனுபவம், அவர் நிறைய கவித்துவமாக சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ சொன்ன உடனே எனக்கு ஒரு அனுபவம் வருது, ஒரு தோணுது. ரயிலில் போவோம், ரயிலில் போகிறப்போ யார் எதிர் சீட்டு யார் பக்கத்து சீட்டு அப்படின்றதெல்லாம் தெரியாது. ரயிலில் ஆரம்பம் போகிறப்போ ஒரு சின்ன சண்டையோட, சின்ன முனைவரோட, ஒரு சின்ன ஒரு எரிச்சலோட நம்ம பக்கத்தில் இருக்கையில் உள்ளவங்களோட ஒரு பயணம் ஆரம்பிக்கும். ஆனால் அது போக போக ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உறவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நிறைய பயணங்கள் அமைஞ்சிருக்கும். அது ஒரு ரயில் பயணமாக இருக்கட்டும், ஒரு பஸ் பயணமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்காது. ஸோ அது போல தான் நான் இங்கே வந்து நேற்று எலெக்ஷன் கமிஷனோட ட்ரைனிங்காக சவுத் இந்தியாவிலிருந்து எல்லா கலெக்டர்ஸையும் கூப்பிட்டு ரெடிசம்பிள் ஹோட்டலில் ட்ரைனிங் ஒரு ஒர்க் ஷாப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்காக அலுவல் சம்பந்தமாக வந்திருந்தேன். வந்திருந்தப்போ இந்த நண்பர்கள் வந்து எழுத்தாளர்கள், கலை இலக்கிய விமர்சகர்கள், அவங்க என்னுடைய நானும் எழுதிட்டு இருக்கிறதுனால அது சம்பந்தமாக பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. வந்தப்போ இப்படி ஒரு சந்திப்பு இருக்கணும். ஸோ இந்த ஒரு சந்திப்பை நான் ஒரு ரயில் பயணம் போல, ஒரு பஸ் பயணம் போல தான் நான் பார்க்குறேன். உங்களை ஒரு சக பயணியாக தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த நிலையிலிருந்து பேசுகிறான்னு தான் நான் விரும்புகிறேன். அதில் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேற்று பேராசிரியர் சத்யராஜ் அவரே சொன்னார், நீங்கள் புத்தக வாசிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, புத்தகம் ஏன் மாணவர்கள் இளைஞர்கள் வாசிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுங்க, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா, நான் புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு நபர். புத்தகங்களை வாசிக்கிறது மட்டும் இல்லை, எழுதவும் செய்கிறேன். அதில் இப்போ தொடர்ச்சியாக நிறைய எழுதிட்டு இருக்கேன் தமிழில், நிறைய இப்போ சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன். இந்த அவசரம் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு அடுத்த மாதம் சென்னை புத்தக கண்காட்சி ஒட்டி வெளிவருது. நான் ஒரு இதுவரைக்கும் ஒரு 15-20 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். நிறைய இதழ்கள் வந்துருக்குது. அந்த இதழ்கள்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதை வச்சு நான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு தன்மையை நான் இப்போ கணிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் இதழ் வந்து செம்மலர் இதழ், என்னுடைய முதல் கதை வந்து செம்மலர் இதழ் வந்துச்சு. செம்மலர் இதழ் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் உயிரெழுத்து, காலச்சுவடு, காக்கை சிறையிலே, கனையாளி, ஸோ நம் நெட்டினை, சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சவங்களுக்கு இந்த இதழ்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஒரு பரிச்சயத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து என்னை இங்கே கூப்பிட்டுருக்காங்க. நானும் அந்த உறவின் அடிப்படையில் தான் இங்கே சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க. ஸோ என்னுடைய இந்த இதழ்கள்லாம் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இதழ்கள்லாம் என்னுடைய சிறுகதைகளில் வெளிவந்திருக்குது. ஸோ அவங்க படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் அவ்வளோ பெரிய எழுத்தாளர் அப்படின்லாம் நான் என்னை இன்னும் நினச்சிக்கல, அப்படி ஒரு நிலைக்கு நான் போகலை. ஏன்னா நான் இப்போ தான் வந்து எழுத துவங்கியிருக்கிறேன். நான் இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒரு சீரியஸான, ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய வட்டத்துக்குள்ளே நான் போனது கிடையாது. ஆனால் தீவிரமான இலக்கிய வட்டத்தை வந்து ஒரு பார்வையாளராக வெளியே நின்று பார்க்குற
ஒரு பார்வையாளராக அதை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனாக நான் இருந்து அந்த விஷயங்களை நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய வாசிக்கக்கூடிய கட்டாயம் இருந்தது. அந்த கட்டாயத்தை கிடையில வந்து நான் விரும்பி படிக்கக்கூடிய விரும்பி வாசிக்கக்கூடிய நிறைய புத்தகங்களையும் நான் அதனுடைய ஊடாகவே நான் வந்து அதை வந்து செஞ்சிருக்கிறேன். அதை நான் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்பயே வந்து அதையும் கண்டினியூஸாக வந்து பேரலாக அதையும் வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் காலேஜில் இருக்கப்போ நிறைய எழுதிட்டு இருந்த அந்த ஆர்வம் அனுபவம் இருந்ததுனால இப்போ எழுதணுன்ற ஒரு உந்துதலில் தான் திரும்ப எழுத ஆரம்பித்தேன். இப்போது சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன், கட்டுரைகள் நிறைய எழுதிட்டுருக்கேன். கட்டுரைகள் குறிப்பாக அம்பேத்கரை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் நிறைய மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இங்கிலீஷ்லேருந்து நிறைய ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்து பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஏப்ரல் 14 கூட நான் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கூட தமிழ் இந்து நாளிதழில் நடுப்பக்க கட்டுரை நிறைய ஒரு கட்டுரை மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக வந்துடுறது. அதுக்கப்புறம் நிறைய நம்ம மொழிபெயர்ப்புகள் கூட சில சிற்றிதழ்களில் பொது விசை அந்த மாதிரியான இதழ்களில் வந்து ஏற்கனவே வந்திருக்குது. ஸோ மொழிபெயர்ப்பு புத்தக வாசிப்பு சம்பந்தமாக பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்ன சொல்லுவார், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், கலெக்டராக இருக்கிறாரு, கலெக்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் என்னுடைய பின்னணியை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நான் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இங்கே வந்து நிற்கிறதுல ஜென்ரலாக வந்து என்னை வந்து எல்லா காலேஜஸ் கூப்பிட்றது வந்து யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி தன்மையை வளர்க்குறது அப்படின்றது தான் எல்லா கல்லூரிகளையும் கொடுத்தோம். முதன் முதலாக நான் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நன்றி சொல்லுவாங்க. எனக்கு பிடித்தமான எனக்கு விருப்பமான இலக்கியம் சார்ந்து புத்தக வாசிப்பு சார்ந்து ஒரு கல்லூரியில் இப்போ அழைச்சிருக்கிறாங்க, அது குறித்து பேச சொல்லி கேட்குறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு மதியம் ஊருக்கு போக வேண்டியது, சரி இருந்து நான் பாயிண்ட் போகிறேன் ஈவினிங் போகிறேன் ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நிர்வாகத்துக்கும் அதை ஒருங்கிணைத்த பேராசிரியருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் புத்தக வாசிப்பு அப்படின்றது இப்போ என்னுடைய உரையை வந்து ஒரு ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று நான் பேசுகிறேன், கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய கலந்துரையாடல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கலந்துரையாடல் தான் இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறந்த கற்றலுக்கான ஒரு வடிவம் அப்படின்றதுல வந்து எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. பேசுகிறத விட வந்து ஒரு பேச்சாளர் வந்து நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, பேச்சாளர்கள் பேசுதான் செய்வாங்க, வரவங்க பேசுதான் செய்வாங்க. ஆனால் அந்த பேச்சின் பேச்சிலிருந்து எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பார்வையாளரை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம பேசுகிறது நான் வந்து ஒரு 10 விஷயம் சொன்னால் அந்த 10 விஷயம் வந்து இங்கே இருக்கிற ஒரு 50 பேரில் ஒருத்தருக்கு வந்து 2 விஷயம் பொருத்தமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு 3 விஷயம் பொருத்தமாக இருக்கும், ஒருத்தருக்கு 4 விஷயம் பொருத்தமாக இருக்கும், ஒரு 10 விஷயமும் பொருத்தமாக இருக்கும். பல பேருக்கு அதில் பேசின 10 விஷயங்களும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேச்சாளர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு போவாங்க, அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து என்ன தெரியல அப்படின்றத வந்து தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் வந்து கலந்துரையாடல் எப்பவுமே ஒரு நல்ல வடிவமாக இருக்கும். கலந்துரையாடலில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நான் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய இதை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ அது வந்து நல்ல ரீச் ஆகும், அது வந்து உங்களுக்கு தேவையில் தான் இருக்கும். எனக்கும் எதை பேசணும், என்ன பேசணும், எந்த விஷயங்களை சொல்லணும், எந்த விஷயங்களை உங்களுக்கு வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னுடைய உரையை வந்து ஒரு உரை, அதுக்கப்புறம் கலந்துரையாடல் அப்படின்ற வடிவத்தில் வச்சுக்கலாம். கலந்துரையாடல் தான் ஒரு கலந்துரையாடலும் புத்தக வாசிப்பும் வந்து ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாசிப்பு அப்படின்றதே வந்து கற்றுக்கிறது அப்படின்றது, கற்றல் அப்படின்ற ஒரு விஷயமே, கல்வி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த மாதிரியான உரையாடல், இந்த மாதிரியான குழு குழுவாக உட்காந்து படிக்கிற அந்த முறையிடறது தான் வந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நவீன காலத்தில் நம்ம தனி நபர்களாக உட்காந்து வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்திருக்குது, புத்தகங்கள் வந்திருக்குது. அந்த புத்தகத்தை இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனிநபராக வந்து ஒரு புத்தகம் கிடச்சி அந்த புத்தகத்தை வந்து நம்ம தனியாக போய் எங்கே ஒன்றும் உட்காந்து படிக்கலாம், லைப்ரரியில் கூட சத்தம் போடாமல் தனியாக உட்காந்து படிக்கணும். நீங்கள் குழுவாக உட்காந்து படிக்க ஈவன் நூலகங்கள் கூட அனுமதிக்கிறது இல்லை, தனிநபர்களாக மட்டும்தான். நீங்கள் உங்களை மட்டும் கவனித்து எந்த ஒரு சத்தம் போடாமல் மற்றவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் படிக்க சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தனிநபர் சார்ந்த வாசிப்பு தான் நமக்கு வந்து இருந்திருக்குது. ஆனால் நம்மளுடைய ஆரம்ப காலகட்ட கல்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் குருகுல கல்வி முறை கூட எல்லா கல்வி முறைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குழுவாக உரையாடல் தான் கல்வியாக இருந்திருக்குது. ஏன்னா அப்போ வந்து புத்தகங்கள் கிடையாது, அப்போ எழுதுகிற இது கூட கம்மி, ஓலைச்சுவடிகள் கூட ரொம்ப பின்காலத்தில் தான் வந்தது. ஓலைச்சுவடிகள் கூட வந்து சில விஷயங்கள் தான் இது பண்ண முடியும், ஓலைச்சுவடிகள் தான் நமக்கு வந்து நீங்கள் வந்து புத்தகங்களாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து உட்காந்து பேசுகிறதும் சொல்கிறதும் அது வந்து எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஒரு குழுவாக வந்து எல்லோரும் வந்து
மனப்பாடம் பண்ணி தான் அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு வந்து அதை வந்து தலைமுறை தலைமுறையாக கடத்தி இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களையும் பாருங்கள், புத்தராக இருக்கட்டும், புத்தர் வந்து அவருடைய சீடர்களோட வந்து என்னென்ன விவாதங்கள் பண்ணாரோ, என்னென்ன வாதங்கள் பண்ணாரோ, என்ன மாதிரியான அவங்களுக்குள்ள அந்த சம்பாஷணை, அந்த அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் தான் வந்து தோக்கப்பட்டு இன்னைக்கு வந்து புத்தகங்களாக வந்திருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அப்போ வந்து அவங்க பேசின விஷயங்கள், அவங்க உரையாடின விஷயங்கள் தான் அது வந்து அதுதான் வாசிப்பு. அப்போ வந்து அதுதான் ஒரு வாசிப்பு முறையாக கல்வி முறையாகவே இருந்தது. நம்ம இன்னைக்கு தனிநபர்களை வாசிக்கிறதும் அப்போ அவங்க வந்து குழுவாக வந்து அதை கேட்கறதும் தான் வாசிப்பாக இருக்கு. அதுக்கு இப்படி வாசிக்கிறப்போ ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அவங்க அவங்களுடைய பார்வையை வந்து சொல்றது, அவங்களோட கருத்துக்களை சொல்றது, கருத்துக்கு எதிர்க்கருத்து வைக்கிறது, வாதத்துக்கு விவாதம் பண்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துதான் அது வந்து ஒரு 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 ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்வி அப்படின்றதே ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு நிறுவனமாக ஒரு அமைப்பாக இன்றைக்கி மாறி இன்னைக்கு புத்தகங்கள் கல்விக்கூடங்கள் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து